அவன் உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கான். என்னங்க சொல்றீங்க நீங்க? இனிமே எங்க கையில எதுவுமே இல்லம்மா. கடவுளே, எதுவும் பண்ணக்கூடிய இடத்துல நாங்களும் இல்ல. ஹலோ, ஐயோ, என்னது இது? கிளம்பிட்டானா? இங்க வந்துட்டா நான் என்ன பண்றது? ஐயோ கடவுளே, நீ எப்படி சோதனை கொடுக்குற? சார் சொல்லுங்க, சார் சொல்லுங்க. இல்லங்க, வீட்ல எல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு கிளம்பினீங்க. சொல்லிட்டீங்களா இல்ல இன்னும் சொல்லவே இல்லீங்களா? நீங்க ஏதாவது பேசுனீங்களா? ஏன்னா இதெல்லாம் அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு எனக்கு ஒரே யோசனைங்க. அதான் இதை கேட்கலான்னு உடனே போன் பண்ணுங்க. இந்த வீட்டுல எதுவுமே சரியா நடக்க கூடாதுன்னு யாரோ சபிச்சுட்டாங்க போல இருக்கு சார். இங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. ஏனுங்க, என்னச்சுங்க? நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வருவேன். ஐயோ, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? ஆமா சார். சரிங்க, இப்ப இந்த செளியன் தம்பி எப்படி இருக்கிறாருங்க? அவன் உடஞ்சு போயிட்டான் சார். என்ன சொல்லி அவனை தேத்துறதுன்னு எனக்கு தெரியல. செளியனை பத்தி யோசிக்கிறவங்க கிட்ட எழில் விஷயத்தை பத்தி எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல சார். சார், இப்போ கணேஷ் வர இங்க கிளம்பி வந்துட்டு இருக்காருன்னு உங்க அப்பா அம்மா வர சொல்றாங்க. அவன் வந்து வீட்டு முன்னாடி நிப்பான். என்ன பண்ணுவேன் சார்? எனக்கு புரியல சார், எனக்கு புரியல. மேடம், எனக்கு ஒன்னு தோன்றது சொல்லட்டுங்களா? நம்ம செளியன் தம்பி விஷயத்துல இத பத்தி பேசுறதுக்கோ ஏதாவது பண்றதுக்கோ நமக்கு நேரம் இருக்குதுங்க. ஆனா எலில் விஷயத்துல அப்படி பண்ண முடியாதுங்க. இந்த கணேஷ் எல்லாம் வந்து பேசினா சுத்தமாவே நல்லா இருக்காதுங்க. அப்புறம் எல்லாமே தலையில மாறி போயிரும் பாத்துக்குங்க. அதுக்கு முன்னாடி நீங்க போய் பேசுறதானே மேடம் சரியா இருக்கா? இல்ல சார், நான் வீட்ல இந்த விஷயத்த பத்தி சொல்லிடுவேன் சார். கணேஷ் வரதுக்குள்ள நான் எப்படியாவது பேசிடணும் சார், சொல்லிடுவேன். சரிங்க மேடம், நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. பாருங்க, உங்க பிள்ளைங்க வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது, நம்புங்க நீங்க. சரிங்க சார், சரிங்க சார். மேடம், நீங்க எதுக்கும் கலங்காதீங்க. எதுனாலும் என்ன கூப்பிடுங்க. சரிங்க சார்.